अंबे शिवम मनमे गुरु एन्रुनर्तिया गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री ना वरले, ना निल्ले, अप्डेने यारों वर्त्त कोड़ा देंगे एन्नोडे आन्मा महाभारत இந்த வனவாசம் 13 வருஷம் போறாங்க பாண்டவர்கள் சோ இந்த வனவாசம்னா என்னயா சோ இந்த வனவாசம் வந்து இவங்க ஒட்டி தான் வனவாசம் போயிருக்காங்களா அந்த அந்த காலகட்டத்துல வேற மன்னர்கள் ஏத்தி போயிருக்காங்க வனவாசத்தால் ஒன்றும் கிடையாது இது இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடக்கிற அரசியல் மகாபாரதம் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் நடக்கிற அரசியல் மகாபாரதம் தான் என்ன நீ பிடிச்சிக்கலாம் உன்னை நான் பிடிச்சிக்கலாம் என் சொத்து நீ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் உன் அக்கா தங்கச்சி நாயட்டம் ஃபுல்லாக என் அக்கா தங்கச்சி அதுதான் நடந்துக்கணும் இது கிருஷ்ண பரமாத்மா கடைசி காலத்தில் 5450 வருஷத்துக்கு முன்ன இந்த மகாபாரதம் இந்த மகாபாரதத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் 5 பேர் பாண்டவுக்கு பிறந்த பிள்ளைங்க ஆனால் 5 பேரும் திறமசாலிகள் இவனுக்கு போன திருதராஷ்டிரனுக்கு போனது 100 பிள்ளைங்க அதில் ஒட்டனா திறமசாலி மீதியெல்லாம் முட்டாள்கள் அப்போது இந்த 5 பேர் அந்த 100 பேர் அடிச்சிடுவான் அடிச்சிட்டான்னா நாடு அவங்ககிட்ட போயிடும் அப்போ அவனை இங்கே வீட்லேயே சேர்த்து ஊர் ஊர்லேயே சேர்க்கலன்னு சொன்னாக்கா அவனை காட்டு காமிச்சிட்டோம்னா நம்ம அரசனாக இருக்கலாம் அப்படின்றதுனால ஏன்னா அப்பனுக்கு கண்ணு தெரியாது அம்மா கண்ணை கட்டிக்கின்னுக்கிறேன் அதனால் நம்ம தான் ஆளுவோம் அப்படின்ட்டு துரியோதனை இதை ஆண்டுகிறேன் அப்போ அவங்க துரியோதனனுக்கு எதிரியாக இருக்குது இந்த 5 பேர் பாண்டவர் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் இந்த 5 பேர் இந்த 5 பேரை வெளியேற்றணும் வெளியேற்றி எப்படியாவது காட்டில் போய் 5 ஜனங்கள்னா நமக்கு தொந்தரவு இல்லை ஆனால் அவனுங்க காட்டில் போய் அழிய முடியல அழிக்கலை அந்த மெழுகு மாளிகையில் அமுச்சு கூட கொளுத்த முடியாத தப்பிச்சு வந்துட்டாங்க அதை விதுரர் காப்பாற்றுறாரு அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அது மகாபாரதம் மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே உலகத்தில் எதுவுமே இல்லை அத்தனை விஷயம் மகாபாரதத்தை புரிஞ்சால் உலக விஷயம் புரிஞ்சிடும் ஆனால் இல்லைன்னா மகாபாரதத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா அர்ஜுனன் கொன்னா அர்ஜுனன் கொன்னான்னு சொல்லுவாங்க யாரையுமே அர்ஜுனன் கொல்லல அவன் அர்ஜுனன் கொன்னது ஒரே ஒரு ஆள் தான் துரியோதனுடைய மச்சான் துருபதனை மட்டும்தான் அர்ஜுனன் கொன்னான் ஏன்னா அபிமன்யை கொண்டுட்டான் அதனால் அந்த பொழுது போகிறதுக்குள்ளோ இருட்டுறதுக்குள்ளோ அந்த சண்டை நிற்கிறதுக்குள்ளோ அவன் கொண்டு விடணும் அப்படின்ட்டு கொண்டு மீதி பேரை எல்லாரையுமே கண்ணன் தான் கொண்டது கர்ணன் வந்து கர்ணனாக இருக்கட்டும் பீஷ்மராக இருக்கட்டும் துரோணராக இருக்கட்டும் அத்தனை பேரையும் அர்ஜுனனால் கொல்ல முடியாது அத்தனை பேரையும் கொன்னது கர்ணன் தான் இப்போது முதல் நாள் சண்டை பீஷ்மர் சண்டை போடுறார் அவரை எதிர்த்து இவனுங்களால் யாராலையும் நிற்க முடியல அப்போ இவனுங்க அங்கேயே தோத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது நாள் தளபதியாக வர்றது துரோணர் அவர் ஒரே நெருப்பு மழையாக பொழியிடு அப்போவும் யாரையும் போய் அப்போது துரோணரை பீஷ்மரை வந்து நீ செய்ததெல்லாம் தப்பு நீ இன்னமும் அந்த நாட்டை காக்கறேன் போட்டு வஞ்சனை பண்ணிட்டுன்னு கொண்டோட்டோம் அதே மாதிரி பீஷ்மரை உன் பிள்ளைய நல்ல பிள்ளைய வளர்க்கலை தர்மத்தை சொல்லி கொடுக்கல ஞானத்தை சொல்லி கொடுக்கல ஆசையை உண்டாக்கி அவனுக்கு தந்து அவனை கொண்டு போடுறோம் அவனை யார் கொள்கிறான் துஷ்பதீமன் கொள்கிறான் இல்லையா அது மாதிரி அர்ஜுனன் கொண்டான் அர்ஜுனன் அர்ஜுனன் யாரையுமே கொள்ளலை ஒரே ஒரு துருபதனை தான் கொள்கிறோம்
மீதி பேர் எல்லாரையும் பண்ணது அந்த மகாபாரதம் ஆரம்பித்ததும் கண்ணன், முடித்ததும் கண்ணன். கண்ணன் கையால் தான் அது முடிஞ்சது. அதனால தான் தோரகாயஞ்சது. இப்படி மகாபாரதம் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மகாபாரதத்தில் இருக்கிற கதை இருக்கு. அது ரொம்ப முக்கியம். இந்த எனக்கு ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்குது, பல நாடுகள், பல மொழிகள் இருக்குது. ஆனால் தெய்வ வழிபாடு எந்த நாடு இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் எல்லா நாட்டிலையும் தெய்வ வழிபாடு நடக்குது. ஆனால் இதில் ஒரு கேள்வி என்னன்னா, தெய்வம்ன்றது எது இல்லையா? இப்போ கிறிஸ்து மதத்துக்கு ஒரு தெய்வம், முஸ்லீம் மதத்துக்கு ஒரு தெய்வம், ஜெயின மதத்துக்கு ஒரு, இப்படி இருக்கிற உலகத்தில் இருக்கிற மதத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கடவுள் இருக்குது. இந்த கடவுளெல்லாம் நான் குடும்பம் பண்ணுமா, இல்லை குழந்தை குட்டி பெற்றுக்குமா, இல்லை இதுங்களுக்கு பின்னாடி அது வாரிசாக மாறுமா, எப்படி இது கடவுள் வழிபாடுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இயற்கையை வந்து இறைவன் படைப்பு, மற்றதெல்லாம் வந்து மகான்கள் பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, வாழறாங்க, சில பேர் நல்ல பேர் எடுக்கிறாங்க, சில பேர் கெட்ட பேர் எடுக்கிறாங்க. ஆனால் இறைவன் வந்து பிறந்ததும் இல்லை, இறந்ததும் இல்லை. இதை ரொம்ப அழகாக அருணகிரி சொல்வார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகன் கீழ் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அறிவாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிறகுல யோகையை சல்லாப வினோதனம் நேலே எல்லா மர என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகால் தூரம் உருவத்தே வானோர் புனல்பார் கனல் மருதமே ஞானோதயமே நாவில் மறவே யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவே வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூறார் உரமும் விரியும் கொலைப்பட்டு உருவத்தோடு வேலவழி மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனை அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் பிறந்தது. அப்போது இறைவன் வந்து செத்ததுமில்லை. செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான். கடவுள் பிறந்ததும் கிடையாது, செத்ததும் கிடையாது. அதான்டா கடவுள், மீது எல்லாம் மகான்கள் தான்டா, மீது எல்லாம் மனுஷன் தான்டான்ட்டான். இப்படிப்பட்ட இறைவனை வழிபடாமல் மனிதன் கடவுள் நினைத்து கண்டதில் தடுமாறி போயிட்டான். அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஒரு சூரியனை யாராலையாவது உருவாக்க முடியுமா? எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா? ஒரு சந்திரனை எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா? ஒரே ஒரு நெல் நம்ம சாப்பிட்றோமா, அந்த நெல்லை உருவாக்க முடியுமா? இதையெல்லாம் உருவாக்கின இயற்கையாக இருக்கிற அந்த ஈசன் தான். அப்போ உலகத்துக்கு கடவுள் எதிரான ஒரு பேரொளி தான், மீது எல்லாம் கற்பனை கடவுள் தான். இதெல்லாம் புரியணும் இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்கள் இனியாவது தெளிவாக இருக்கணும். சாமியாருன்ற முறையில் கண்டதை போய் குழப்பி விட்டுட்டான், அவனுக்கே சாமி தெரியல. அதனால் சாமி யார் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுங்கிறான். அது அதனால தான் சாமியாருங்க வேறு, மகான்கள் வேறு, ஞானிகள் வேறு, சித்தர்கள் வேறு, முனிவர்கள் வேறு. இப்படி ஒவ்வொரு தனித்தனி அவங்கவுங்க ஒரு ஒரு வழியை வகுத்துருந்தாங்க. ஆனால் மற்றவங்களால் இந்த உலகத்துக்கு கேடு கிடையாது, இந்த சாமியாரங்களால் நிறைய கேடு. அதையெல்லாம் இந்த மக்கள் உஷாராக இருக்கணும், தானாக போய் ஏமாந்துடக்கூடாது எதுலேயும். அதனால தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எதோ எவ்வளோ அளவுக்கு மாறி இருக்கிறாங்க, இன்னும் மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தெளிவடையணும். அதுக்காக தான் சொல்லு. ரொம்ப நன்றியா ஒரு நேரம் அந்த பேட்டி கொடுத்ததுக்கு. இப்போ மலேசியாவில் நிறைய பேர் உங்களை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க, உங்கள் கூட இந்த பாடசாலைக்கு வர விரும்புகிறாங்க, இந்த ராஜயோகத்தை கற்றுக்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மலேசிய மக்கள் ஒவ்வொருத்தரும் ராஜயோகத்தை கைக்கொள்ளும்.
இப்போ ராஜயோகம், அடா யோகம், லம்பிகா யோகம், பரியங்கா யோகம், இப்படி யோகத்தில் பல விதமான யோகங்கள் இருக்கு. ஆனால் இதில் எல்லா யோகத்தை விட சிறந்தது ராஜயோகம். காரணம் என்ன? ஒரு அரசன் இருக்கிறான், அந்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த அரசங்கிட்ட போய் சிற்றரசங்கிட்ட போயிட்டு என்னுடைய குறைகளை சொல்லி, ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னும்போது அந்த சிற்றரசன் எனக்கு உதவி செய்யும். ஆனால் என்னுடைய உதவி பெருசாக தேவைப்படுது. அப்போ நான் சிற்றரசங்கிட்ட கேட்கும்போது எனக்கு கிடைக்கல. அந்த சிற்றரசன் என்ன பண்ணுறான், பேரரசங்கிட்ட சொல்லி எனக்கு தேவையாக வாங்கித்தரேன். ஆன்மான்றது சிற்றரசன் மாதிரி, உலகத்து கடவுள்ன்றது பேரரசன் மாதிரி. நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய ஆன்மா நிறைவேற்றுது. அதுவும் முடியாத நேரத்தில் அதுங்கிட்ட போகிறோம், அது நிறைவேற்றி தருது. அப்போது இறைவன் இல்லாத ஒரு உயிரினும் வாழாது. இறைவன் தான் மூலப்பொருள், இறைவன் தான் விதை விதைச்சான். ஒரே ஒரு வேப்பம் கொட்டியை செய்திட முடியுமா? விஞ்ஞானம் ஆனால் இயற்கையில் வந்தது. இப்படி இயற்கையாக இருக்கிற இறைவனை நம்ம மனசில் சுமந்து, நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், என்ன செய்ய வந்தேன், என்ன செய்கிறேன், இந்த கேள்வி மனசில் எழுந்து இந்த உபதேசங்களை சீராக வாங்கின்னு செய்தாங்கன்னா தன்னை தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் சம்சாரம் மலேசியாவில் இருக்கும், உங்கள் பசங்க மலேசியாவில் இருக்கும், சும்மா கண்ணை மூடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா உங்கள் சம்சாரம் முகம் போகும், உங்கள் பிள்ளைங்க முகம் போகும். இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போகும். ஆனால் பிறந்ததுலேருந்து பார்த்த நம்ம முகம் மட்டும் போகாது, நம்ம முகம் போடும். எப்போ என்னுடைய முகத்தை நான் பார்க்குறேனோ அப்போ தான் மோட்ச முக்திக்கு வழி. உலகத்தில் இருக்கிற முகமெல்லாம் தெரிஞ்சால் புண்ணியம் கிடையாது. அதனால் தன்னை தேடுங்க, இறைவனை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறார் சிவகைகள். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடி இருந்தது. கடவுளை இங்கே இருக்கிறாரு, இந்த மலையில் இருக்கிறாரு, அந்த ஊரில் இருக்கிறாரு, அந்த இருக்கிற தேடி செத்தவனை எண்ணியே சொல்ல முடியாத எத்தனை கோடி நீட்டு. ஆனால் ஒருத்தனும் கடவுளை பார்க்கலடா. சரி, இவ்வளோ பேர் பார்த்து கடவுளை பார்க்க முடியலையே, அப்போ எப்படி தான் சாமி அதை பார்க்கறதுன்னா உன்னுக்குள்ளுவே தேடுறாங்க. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தரும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம். கடவுள் உனக்குள்ளே வச்சுன்னு ஊர்லாம் போய் தன்னை எங்களை கேட்பாங்க. இந்த மாதிரியான நிலையில் நம்ம போனோம்னா அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி தான் போயின்னு இருக்கிறாங்க. இது பிற்காலத்தில் பெரிய இஷ்யூ ஆகும். இன்றைக்கி வளரலைன்னாலும் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வேலையை நான் செய்தேன், அடுத்தது வர ஜென்ரேஷனு வர சீடர்கள் அவங்கவுங்க வேலையை செய்து அதை வளர்த்தாங்கன்னா இந்த உலகத்துக்கும் நல்லது, ஊரம் அமைதி கிடைக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். சொல்லலாம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த புனிதலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா
பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று.